நித்திரை வேந்தன். மெத்தையில் பதித்தல் நித்திரைக்கு அழகு. அறிவு தேடல் கொண்ட ஆன்றோர்கள் அனைவருக்கும் முருகு தமிழ் வணக்கம். தூக்கம் என்பது உடல் ஓய்வுக்கான வரம். மனிதனின் ஆரோக்கிய வாழ்விற்கு நல்ல தூக்கம் அவசியம். சிலருக்கு வெறும் தரையில் படுத்தாலே நன்றாக தூக்கம் வந்துவிடும். தரையின் வெப்பநிலை தூக்கத்தை பாதிப்பதால் பலருக்கு அது சாத்தியமாவதில்லை. இதனால் பாய், தலைவிரிப்பு ஆகியவற்றை பயன்படுத்த தொடங்கி காலப்போக்கில் அவை கட்டில் மெத்தைகளாகி அதனால் உடலில் உண்டாகின்ற வலிகளை தவிர்க்கும் வகையில் எலும்பியல் மெத்தைகள், உடற்கூறியல் மெத்தைகள் என அழைக்கப்படும் ஆர்த்தோபெடிக் மெத்தைகளும் வரை அவை வளர்ந்து இருக்கின்றன. இன்றைய வாழ்வியல் சூழலில் பணிமுறை நேரங்களினால் ஓய்வுக்கான இரவு பொழுதும் நல்ல உறக்கமும் பலருக்கு பகல் கனவாக ஆகிவிட்டன. நவீனமயமாதலில் உடைக்கும் உடலுக்கும் கொடுக்கும் முக்கியத்துவத்தை தங்களது தூக்கத்திற்கு பலர் கொடுப்பதில்லை. மற்றவர்களது தூக்கத்திற்கும் அதனை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை. அதனால்தான் தூக்கம் எழுத்தில் படிக்கும் செயலாகி உணர்வால் அறியும் சுகம் என்பது மறையத் தொடங்கிவிட்டது. நிம்மதியான தூக்கத்தை பெற தேவையானது சரியான சூழல் மட்டுமல்ல, நாம் அன்றாடம் படுத்து உறங்க பயன்படுத்தும் படுக்கையும் தான். தரை விரிப்பு இல்லாமல் வெறும் தரையில் படுப்பது வாதநோய் மற்றும் கைகால் அசைக்க முடியாத நிலை ஏற்பட காரணமாகும் என்பதை அறிந்ததால்தான் படுக்கைகள் பயன்படுத்தப்பட்டன. பாய் என்பது படுக்கை விரிப்பு. மூங்கில், பிரம்பு, கோரை போன்றவற்றால் பாய்கள் செய்யப்பட்டாலும் மூங்கில் பாய் அதிக வெப்பமும் பிரம்பு பாய் அதிக குளிர்ச்சியும் தருவதால் உடலுக்கு மிதமான குளிர்ச்சியை தரக்கூடிய, மிதமான வெப்பத்தை தரக்கூடிய கோரை பாய்கள் உடல் நலத்திற்கு ஏற்றவை என்பது நமது முன்னோர்கள் கண்டறிந்த உண்மை. படுக்கை எப்போதும் சமமானதாக இருக்க வேண்டும். இளமம் பஞ்சில் துயில் என்பது ஆத்திசூடியில் ஔவையின் வாக்கு. இளவம் பஞ்சில் செய்யப்பட்ட மெத்தையை பயன்படுத்துவது நல்லது என்பது உடற்கூறியலார் ஏற்றுக்கொண்ட உண்மை. படுக்கையில் நம் உடலுக்கும் தலைக்கும் இடையே எந்த அளவு இடைவெளி இருக்கிறதோ அந்த இடைவெளியை நிரப்பக்கூடிய அளவிற்கே பருமன் உடைய தலையணையை பயன்படுத்துவது நல்ல தூக்கத்திற்கு காரணமாக அமைவதுடன் கழுத்து வலி, நரம்பு பிடிப்பு போன்றவை வராத வகையிலும் தவிர்க்கும். பூமியின் வடதிசையிலிருந்து தென்திசைக்கு கதிரிழுப்பு விசையப்போதும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. நாம் வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்தால் காந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாகி மூளைப்பகுதியில் கதிர் ஈர்ப்பு விசையால் ஓய்வு பெறும் தன்மை குறைந்துவிடும். இதனால் வடக்கு பக்கம் தலை வைத்து படுக்கும் வகையில் படுக்கையை அமைக்காமல் இருப்பது ஆரோக்கிய வாழ்விற்கும் அமைதியான உறக்கத்திற்கும் திறவுகோளாக அமையும். மெத்தை என்பது படுக்கை மற்றும் துயில் இடத்தை குறிக்கும். துயிலிடம் என்பது தூங்குகின்ற இடம் என்னும் சூழல் ஆகும். உறங்குவதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடத்தில் உறங்குவதும் நல்ல உறக்கத்திற்கு வழிவகுக்கும். ஆட்கள் நடமாடும் இடத்தில் உறங்கினால் உடல் வலியும் முழுமை பெறாத களைகின்ற உறக்கமுமே அமையும் என்பது மூத்தோர் சொல் வார்த்தையே. அதற்கேற்ப பொருள் கொள்ளும் வகையிலும் மெத்தையில் படுத்தல் நித்திரை கழகு என்னும் நீதி அமைந்துள்ளது. நித்திரை கொள்ள நிதமே நெத்தையை சொத்தன ஆக்க சுகமதே சேருமே. இத்தரை மீதில் இதையுமே சொல்லவே முத்திரை வைப்பாய் முனைந்து மெத்தையில் படுத்தல் நித்திரைக்கு அழகு. வணக்கத்துடன் சா பொன்மணி. நன்றி, வணக்கம்.